வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, வரகு அரிசி பொங்கல். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 அழகு வரகு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறின பிறகு இதை ஒரு 6-7 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கணும். அந்த கலர் மாறணும், கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்கும் முதல்ல, அதுக்கப்புறம் ஒரு 6 தடவை கழுவின பிறகு நல்லா ஒயிட்டாக மாறிடும். இப்போ ஒரு குக்கரில் 1/2 அழகு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு வந்து கருகக்கூடாது, அதனால் லேசாக வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு இதையும் 1 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு 1 தடவை அலசி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து இதை 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்க வரகு அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்த பிறகு 2 அழகு அரிசி சேர்த்துருக்கோம். இதுக்கு 5 அழகு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம 1 அழகு தண்ணி சேர்த்து பருப்பு வேக வச்சுருக்கோம். மொத்தமாக இதில் 6 அழகு தண்ணி இருக்குது, இது போதும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணியை சேர்த்த பிறகு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து, 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு 5-6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களோட குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் எடுத்துக்கோங்க. பொதுவாக நம்ம எப்படி பொங்கலுக்கு விசில் வைப்போமோ அதே மாதிரி வச்சு எடுத்தாலே போதும். ரொம்ப நேரம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா ரொம்ப கூழ் மாதிரி ஆகிடும். இந்த குக்கரில் 1-6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். வரகு அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு, நம்மளோட பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 துண்டு இஞ்சி, இதை மிக்சியில் 1 சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு எண்ணெய் சேர்த்து தாளித்தோன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா தலதலன்னு இருக்கும். எண்ணெயோடு கொஞ்சமாக வனஸ்பதியை சேர்த்துக்கலாம். வனஸ்பதி இல்லைன்னா நெய், உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வனஸ்பதி தான் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் வனஸ்பதியும் நல்லா சூடான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகம், இஞ்சி அந்த தூளையும் போட்டு பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, முந்திரி போட்டு இதை தாளிச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பொங்கலில் சேர்த்துடலாம். இந்த பொங்கலுக்கு நம்ம வறுத்த வேர்க்கடலை போட்டு தாளித்தா கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான நம்மளோட வரகு அரிசி வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார், சட்னி, கொஜ்ஜு கூடலாம் பரிமாறலாம். சூடாக பரிமாறினீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ் நம்மளோட இன்னொரு சேனல் S2C குக்கிங்லேயும் அப்லோட் ஆயிருக்கு. கண்டிப்பாக அந்த சேனல்லையும் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.